ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். ஹபி கிச்சன் சேனலில் இன்னைக்கு மட்டன் பொடி குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை எங்கள் ஊர் புத்தாணத்தத்தில் வந்து தாலி கரியானான்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மட்டன் பொடி குழம்புக்கு இந்த ஸ்பைசஸ் பவுடர் தான் ஹைலைட்டுங்க. இந்த பவுடர் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கிலோ மட்டனுக்கு நான் தேவையானதை சொல்கிறேன். இந்த ஸ்பூனில் தான் மெஷர் பண்ணியிருக்கேன். இதில் 3 ஸ்பூன் சோம்பு, 2.5 ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் மிளகு, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், 10 வெந்தயம், சுருள் பட்டை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் சாதா பட்டை கிடச்சி எடுத்துக்கோங்க, 2 இன்ச் அளவு எடுத்துக்கோங்க. இது வானல் வச்சு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1/4 கிலோ மட்டன் எடுத்து செஞ்சுருக்கேன். அதுக்கு வந்து 1/4 பங்கு இதில் எடுத்துக்கலாம். மீதியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 கிலோ மட்டனுக்கு 150 கிராம் தனியா எடுத்துருக்கேங்க. இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் பவுடர் பண்ணி சளிச்சு எடுத்துட்டு அந்த பவுடரில் 1/4 பாகம் நம்ம 1/4 கிலோ மட்டனுக்கு சேர்த்துக்கலாம். மீதியை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தனியாவில் 10 பல் பூண்டு கல்லில் தட்டி வச்சுருக்கேங்க. அதை இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தனியாக பவுடரும் பூண்டும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை மூடி வச்சுக்கலாம் வாசம் போகாமல். குக்கர் ஆன் பண்ணி நெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. நல்லெண்ணெய் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 15 வெங்காயம் தட்டி சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு வாசம் போனதுக்கப்புறம் 1/4 கிலோ மட்டன் கழுவி வச்சுருக்கேன், இதோட சேர்த்துக்கலாம். மட்டனுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதோட மட்டன் சிம்லேயே 10 நிமிஷம் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் போட்டுக்கலாம். சிம்மில் 10 நிமிஷம் வச்சாச்சு. பொடி குழம்புக்கு இது போல் கொழுப்பும் எலும்பு கறியுமாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். என்கிட்ட வந்து மிளகாய் பேஸ்ட் இருந்துச்சு, சேர்த்துக்கிட்டேன். மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கழுவி கட் பண்ண 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் 1/2 ஸ்பூன் வெந்தயம், சோம்பு 1/4 ஸ்பூனு, சீரகம் 1/4 ஸ்பூனு, 2 பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் இதோட சேர்த்துக்கலாம். எண்ணெயில் போடக்கூடாதுங்க. நம்ம தக்காளி ஆட் பண்ண கொஞ்சம் நேரத்தில் போட்டுக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் தக்காளியிலேருந்து வர்ற தண்ணியிலேயே 10 நிமிஷம் சிம்மில் வேக வச்சுக்கலாம். கறி 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரக பவுடரில் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அரிசி கழுவுன தண்ணி 2வது தண்ணி வச்சுருக்கேன், இதோட சேர்த்துக்கலாம். குழம்புக்கு எவ்வளவு தண்ணி தேவையோ அதோட சேர்த்துக்கலாங்க. உப்பு செக் பண்ணிட்டு சிம்ல வச்சு 2 விசில் விட்டுக்கலாம். 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் தம்ல 10 நிமிஷம் வச்சிருந்து குக்கரை ஓபன் பண்ணிக்கலாம். திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணி குழம்பு கொதிக்கும் போது கத்திரிக்காய் 5 கத்திரிக்காய் வச்சிருக்கேன், பிஞ்சு கத்திரிக்காய், அதோட கட் பண்ணி முழுசா சேர்த்துக்கலாங்க. கத்திரிக்காய் ஆட் பண்ணி 10 நிமிஷத்தில் மல்லிப்பொடி பூண்டு பேசரி வச்சுருந்தோம், அதை இதோட சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் பவுடரெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அரிசி மாவு 2 ஸ்பூன் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் பொடி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட் ரைஸ், கீ ரைஸ், இட்லி, இடியாப்பம், தோசை இது கூடலாம் சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. எங்கள் ஊரில் பிரியாணி கடுத்து இந்த பொடி குழம்பு தாங்க அதிக விசேஷங்களில் செய்வாங்க. நீங்கள் மட்டன் சிக்கன் சாப்பிடும்போது புதினா ஜூஸோ அல்ல துவையலோ நீங்கள் எடுத்துக்கோங்க. மட்டன் சிக்கன் சாப்பிட்ட ஹெவினஸ் இல்லாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குழம்பு எப்படி செய்யுதுன்னு வீடியோ பார்த்து செய்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹபி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்து உங்களுக்கு பிடிச்சமான வீடியோவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ.